சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும், பரணி டிவி நேயர்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்லாம் நம்ம வந்து பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். ஆனா அந்த நிலை டோட்டலாவே மாறிடுச்சு. அது வந்து பெண்கள் வந்து எல்லா துறைகள்லயுமே வந்து சிறந்து விளங்குறாங்க. நிறைய, அதாவது நம்ம எதிர்பாராத பல, இராணுவத்துல இருக்கட்டும், இல்ல விண்வெளி போறதா இருக்கட்டும், இல்லைன்னா விமானத்துறையா இருக்கட்டும், வேற எந்தெந்த துறைகள் நம்ம வந்து யோசிக்க முடியாதோ அங்க எல்லாமே பெண்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம படிப்பதற்குன்னு சொன்னவங்க வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சொல்லித்தரதுல வந்து பெண்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. குறிப்பா நம்ம ஊரு, அதாவது தென் மாவட்டங்களை சேர்ந்த, நம்ம குறிப்பா நம்ம நெல்லை, ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் நிறைய தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களா இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து பள்ளிகள் வச்சிருக்காங்க, அதை பாக்குறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம பேச போற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திசா அப்படின்னு ஒரு ஒரு பள்ளி மற்றும் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் சார்ந்த ஒரு பள்ளியை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க சென்னையில. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்ந்த ஒரு ஒரு கலை சார்ந்த ஒரு ஆளுமை, பல உலக சாதனை நிகழ்வுகளை நிகழ்த்தியவர், பல விருதுகளை பெற்றவர். இந்த அருமையான அமர்வில் நாட்டிய கலாரத்னா டாக்டர் விஜயலட்சுமி ஸ்ரீதர் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். சோ உங்களை இந்த நிகழ்ச்சி வழியா நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் நம்ம பேசுறது ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஸோ இந்த அருமையான இந்த நெல்லை டாக்ஸ் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அதோட பெரிய நோக்கமே வந்து நம்ம ஊர் சார்ந்த ஆளுமைகளை நிறைய பேருக்கு நம்ம வெளிக்கொணர்றது தான். நீங்க ஏற்கனவே பயங்கரமான ஃபெமிலியரான ஒரு பர்சனாலிட்டி. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த ஊர், குடும்பம், இளமை காலங்கள் பற்றி சொல்லுங்க மேடம். கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முதலாக நம்ம நெல்லை வாழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூல அப்படி உட்கார்ந்து பேசுறதுக்கு. அதுக்கு உங்களுக்குதான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் பிறந்தது வந்து வீரம் பாயும், தாமிரபரணியோட சேர்ந்து வீரமும் பாயும் நெல்லையிலதான் பிறந்தேன். படிச்சது வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி. தாத்தா, எங்க தாத்தா திரு என்ஓ கந்தசாமி தேவர் அண்ட் ஜானகி அம்மா இருவருமே சுதந்திர போராட்ட வீரர்கள். இதுதான் என்னோட முதல் அறிமுகமா நான் எல்லா இடத்துலயும் சொல்ல விருப்பப்படுறேன், பெருமையும் படுறேன். இதோட ஒரு பெரிய அறிமுகம் என்ன இருக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம்தான் நான் திசா. நீங்க சொன்ன பிறகு ஞாபகம் வருது, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தின் விடுதலை போராட்ட வீரர்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு நம்ம முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயா, அதுல உங்க தாத்தா பாட்டியோட பேர் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று நபர்கள் சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டதும் என்னோட குடும்பத்துலதான். என்னோட தாத்தாவோட தம்பி அவர்களும் அதுல கலந்துகிட்டாங்க. அதனால மூணு பேர் சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்துல இருந்து வந்த பெண் நான். இது இதை நான் அறிமுகப்படுத்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது போக என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே இப்போ திருநெல்வேலியில தான் இருக்காங்க. நான் ஸ்ரீதர் அவர்களுக்குமே நேற்று வீரவநல்லூர் தான். அதனால எல்லாமே நெல்லை சார்ந்த குடும்பம் தான். ரொம்ப பெருமைப்படுறேன் அதை நான் சொல்றது. அதாவது மேடம், நீங்க ஒரு கலை சார்ந்த ஒரு இதுல இருக்கீங்க. எனக்கு வந்து டாக்டர் விஜயலட்சுமி அப்படின்னாலே, ஒரு காலத்துல சின்ன வயசுல டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க ஞாபகம் தான் எங்களுக்கு எல்லாம் வரும், அந்த தோட்டுக்கடை ஓரத்திலே அப்படின்னு அந்த பாட்டுலாம். சோ அதுக்கப்புறம் ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல் அது. நிச்சயமா அவங்களும் அதே மாதிரி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் விஜயலட்சுமி ஸ்ரீதர் நாங்க பாக்குறோம், சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
சோ எப்போ வந்தீங்க சென்னைக்கு? நீங்க சொன்னீங்க எல்லாமே நம்ம ஊர் சார்ந்ததுதான், ஒருங்கிணைந்து நெல்லை மாவட்டம் சொல்லலாம், தூத்துக்குடியா இருக்கட்டும், நம்ம திருநெல்வேலி, வீரநல்லூர் எல்லாமே வந்து தாமிரபரணி பாயிர இடங்கள் தான். சோ அங்க இருந்து சென்னைக்கு எப்போ வந்தீங்க? எங்கேயும் படிப்பு, ஐ மீன் படிப்பை பத்தி கொஞ்சம் சொல்லலாம், நீங்க எந்த ஸ்கூல் காலேஜ்ங்கிறது? நான் வந்து நர்சரி எல்கேஜி யூகேஜி எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இக்னேஷியஸ் கான்வென்ட்லதான் படிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தூத்துக்குடியில படிச்சேன். விக்டோரியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்குது இல்லையா, விஜிஎஸ் சொல்லுவோம், சோ அங்கதான் ஸ்கூலிங் முடிச்சேன். அதுக்கப்புறம் செயின்ட் மேரிஸ் காலேஜ்ல மத்த டிகிரி எல்லாம் பண்ணேன் நானு. விஜிஎஸ் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், அது ரொம்ப ஆசையா இருக்கும் சொல்றதுக்கு. பட் நம்ம ஊர்ல படிச்ச எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி தனியா தெரியறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் நெல்லையில படிச்சுட்டு வந்திருக்கோனாலே தனியா தெரியும். அது ரொம்ப நம்ம ஊரோட சிறப்புல ஒன்னு சொல்லலாம். நிச்சயமா ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா அந்த அந்த டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல. இந்த பெண்களுக்கு தனியா கல்லூரிகள், தனி பள்ளிகள் எல்லாம் இருந்தது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது நம்ம ஊர்கள்ல தானே. சோ சென்னை எப்போ வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க. எங்கேயாவது நீங்க ஒர்க் பண்ணீங்களா இனிஷியலா, இல்ல எப்படி ஸ்ட்ரைட்டாவே நீங்க தொழில் முனைவோரா ஆயிட்டீங்களா? ஜனவரியில கல்யாணம் ஆச்சு. சோ அப்போது வந்து சென்னையில தான் இருக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து சிவில் என்ஜினியர். நான் அவருக்கு நிறையவே அவர் பிசினஸ்ல சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா பேசிக்கலி நானுமே ஃப்ரம் அ பில்டர் ஃபேமிலி தான். என்னோட தாத்தா தியாகி என்வோ கந்தசாமி தேவர் சொன்னே, அவருமே வந்து கான்ட்ராக்டர் தான். தூத்துக்குடியில வந்து பாரதா சிமெண்ட் ஒர்க்ஸ் சொல்லிட்டு அந்த காலத்திலே வச்சு அந்த சிமெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யற ஒரு இது, அண்ட் நிறைய பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்பாவும் பில்டிங் கான்ட்ராக்டர், அதனால ஹஸ்பண்டும் அதே லைன் தான். சோ எனக்கு அது நிறைய விஷயங்கள் தெரியும்ன்றதுனால ஐடியாஸ் நிறைய கொடுப்பேன் நானு. ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ரொம்ப தெரிஞ்ச ஃபீல்டுனாலே நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா சொல்றதுக்கு, அதனால அந்த மாதிரியே வந்து. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னையில வந்துட்டு நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல. பட் எனக்கு இந்த டான்ஸ் அண்ட் மியூசிக் ஒரு பெரிய காலேஜ் வைக்கணும்ன்றது என்னோட சின்ன வயசுல ஒரு ஆசையா இருந்துச்சு. அதான் என்னோட அடுத்த கேள்வி அதான் இருந்தது. ஆக்சுவலா நடனம் மற்றும் தற்காப்பு கலைகள் வந்து சார்ந்த ஆர்வம் சின்ன வயசுலயே உங்களுக்கு இருந்ததா? எப்படி அதை பயிற்சி பள்ளியா மாத்துறீங்க அப்படிங்கறதுதான் என்னோட அடுத்த கேள்வியை நான் யோசிச்சிருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. எனக்கு வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அம்மா வந்து பரதம் அண்ட் கர்நாடக சங்கீதத்துல என்ன சேர்த்து விட்டாங்க தூத்துக்குடியில. சோ நான் சொல்றேன், அந்த வருஷம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. அம்மாவுக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால என்னை படிக்க வச்சாங்க. நானுமே அது எல்லாமே நல்லா ஆசையா கத்துக்கிட்டேன். இதுல ஒரு விஷயம் என்ன பாக்கணும்னா, பேரண்ட்ஸ்க்கு ஆசை இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அது ரொம்ப நாளைக்கு வரும் இல்லையா. இப்ப நான் அத கத்துக்கிட்டேன். ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயுமே எங்க டான்ஸ் மியூசிக் எதுனாலும் இன்வைட் பண்ணாங்கன்னா நான் வந்து எல்லாத்துலயுமே கலந்துக்குவேன். நிறைய பரிசுகள் அப்பவே வாங்கியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வந்து அதை விட்டுடல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சின்ன வயசுல படிச்ச கலைகள் வந்து அவ்வளவுதான், கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எதுக்குன்னு விட்டுருவாங்க. நான் விடல, ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ எப்பவுமே நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தையே நம்ம தொழிலாக மாற்றும் போது அது பேஷன் அதுல ஆட் ஆகும் போது நம்ம எவ்வளவோ ரீச் ஆகலாம் ரொம்ப. சோ நான் அதை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு என்னோட பசங்க ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ்க்கு காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. அப்போ அங்கெல்லாம் நான் கலந்துக்குவேன். அப்புறம் வீணை வந்து நான் என்னோட சின்ன பையன் பிறந்த பிறகுதான் கத்துக்கிட்டேன். சோ நிறைய அந்த கலையை விட்டு நான் வெளியில வரவே இல்லை. நான் அதோடவே சேர்ந்து டிராவல் பண்ணேன். பசங்க ஹஸ்பண்ட் எல்லாமே இருக்கும், பட் அதோட சேர்த்து இந்த டான்ஸ் மியூசிக்கை வந்து நான் விடவே இல்லை. கூடவே நான் கூடவே எடுத்துட்டு வந்தேன். அது வந்து இப்ப ஒரு 10 வருஷமா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுனால நான் ஆரம்பிச்சு. தற்காப்பு கலை பத்தி நீங்க கேட்டீங்க இல்லையா, அது இல்ல இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பேஷன் டு ப்ரொஃபஷனா மாறுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். சோ அது வந்து அப்படி ஆகுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த காலத்து பெற்றோர்கள் வந்து முந்தையோட கம்பேர் பண்ணும் போது இப்பெல்லாம் வந்து இல்ல என்ன
விரும்புறியோ நீ அதை பண்ணலாம், நீ பெர்சியூ பண்ணு அப்படின்னு சொல்றத வந்து நிறைய அதிகமாயிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க நிறைய பேரண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றீங்க, நிறைய பசங்க கூட இருக்கீங்க. சோ அது இப்போ உள்ள சைக்காலஜி பத்தி சொல்லுங்க. அப்போலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் கத்துக்குவாங்க. ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுக்கறாங்க. சோ குழந்தைகளை என்கரேஜ் பண்றாங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸோட கையில இருக்கு அந்த குழந்தைய வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. அண்ட் இப்ப இருக்கிற குழந்தைங்க ரொம்பவே ஸ்மார்ட், அழகா சூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு எது பிடிக்கும், எதுல அவங்க ஷைன் பண்ண முடியும். அதுதான் பேஷன் வித் ப்ரொஃபஷன் சொன்ன இல்லையா. சோ நம்ம அந்த ஏதோ பிடிக்காத ஒரு வேலையில போய் இருக்கிறதுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கும் போது அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யோகான்னு சொல்லலாம் இல்லையா. மனசு எப்பவுமே சந்தோஷமா இருந்தா நமக்கு எந்த நோயுமே வராது. ஆசையா செய்யலாம், பணத்துக்காக வேலை செய்யறது ஒரு டைப் அப்படின்னா, பிடிச்ச வேலையை செய்யும் போது நீ டைம் பார்க்க மாட்டோம் இல்லையா. எவ்வளவு நேரம் ஆனாலும் அது பிடிச்ச விஷயம்ன்றதுனால எஃபர்ட் போடுவோம், இல்லைன்னா வேற ஒருத்தங்க சொன்னதுக்காக வேலை செய்யற மாதிரி இருக்கும். சோ பேஷனோட செய்யும் போது அந்த செய்யற வேலை மிக அழகாகவும் என்ன சொல்றது ஆரோக்கியமாவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும் மனசு மெண்டல் சாட்டிஸ்பாக்சனோட. எஸ் எஸ் அது ரொம்ப முக்கியம். எந்த வேலை செஞ்சாலும் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம். அப்பதான் அதை பாதி விட்டுட்டு போக மாட்டோம். ரொம்ப நாளைக்கு அது கூடவே நம்ம டிராவல் பண்ணும், ஆசையா பண்ணணும் எதையுமே. வந்து என்னோட கான்செப்ட் அதுதான், ஒரு விஷயம் செய்யணும்னா அதை நீ விரும்பி செய்யணும், அப்பதான் அது அழகா. நம்ம ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இப்போ உங்க பள்ளியை பத்தி நம்ம பேசலாம். திசா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் திசா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்லையா. திசாங்கிறது எப்படி பெயர் வச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எத்தனை மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆக்சுவலி திசான்றது என்னோட கனவு. அது ஆக்சுவலி பெரிய இன்னும் பாதி லெவல் தான் வந்திருக்கு. இன்னும் பெரிய ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. திசா அப்படின்றது திசை. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திசையை காட்டவங்க தான் வந்து குரு இல்லையா. இப்போ குரு ஸ்தானத்தில் இருக்கும்னா அந்த குழந்தைகளை நல்ல திசையில கையை அந்த நான் நினைச்சதை வந்து குழந்தைகளை நல்ல திசையை நோக்கி அழைத்து செல்கிறேன்ற நம்பிக்கை இருக்கு. அதற்கு அப்புறம் மதுரவாயில் மக்கள் என்னென்ன கோர்சஸ் வேணும்னாலும் எல்லாமே நான் அப்படி ஒரு ஒருத்தரையா டீச்சர்ஸ் ஆட் பண்ணி நான் என் கூட 22 டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த கலையுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ட் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எல்லா கலைகளும் போய் சேரணும்னு என்னோட ஆசை. இவங்கதான் ஆடணும், இவங்கதான் பாடணும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தன் குழந்தைய மேடையில பாக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த ஆசையை நிறைவேற்றுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. குறிப்பா வந்து நீங்க வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் ரொம்ப அறியப்பட்டது, பத்திரிகைகள்ல ரொம்ப அறியப்பட்டது என்னன்னா அக்னி அக்னி தேவதை அப்படிங்கிற உங்களோட படைப்பால தான் ரொம்ப அறியப்பட்டீங்க. அதை பத்தி சொல்லுங்க, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. கண்டிப்பா. அக்னி தேவதை அந்த பேரே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாருக்கும். நம் பெண் குழந்தைகளை எல்லாருமே வந்து தேவதை தான் சொல்றேன் இல்லையா. நான் என்னோட குழந்தை பிறந்திருக்குன்னா தேவதை பிறந்திருக்காங்க. சோ இனி வரும் காலங்களில் அந்த தேவதையை யாராவது தவறாக தொட்டால் சுடணும். நெருப்பை தொடும் போது எப்படி பயப்படுறாங்க, அதே போல் பெண்ணை தொடும் போது சுடும் என்ற பயம் எல்லார் மனசுலயும் வரணும். அதுக்குதான் அக்னி தேவதையின் பேர் வச்சனால. கடவுளா பாக்குற நாடு இது இல்லையா. பாரத மாதா
தாய்மொழி எல்லாத்தையுமே பெண்களை வந்து கடவுள் மாதிரி பாக்குற நம்ம ஊர்ல பெண்களுக்கு அப்பேற்பட்ட கொடுமைகள் இருக்கு. குறையும்னு ஆசைப்படுறோம், நம்ம விரைவில் குறையணும். அப்படி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போதெல்லாம் நம்ம மண்ணுக்கே உண்டான ஒரு கோபம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அனுமதியை பார்க்கும் போது கோபம் வரும். அந்த கோபம் வந்து என்ன, ஆமா, பேப்பர்ல டிவில பார்க்கும் போது எல்லாருக்குமே கோபம் வருது. சோ எல்லாரும் என்ன பண்றோம்னா, ஒரு மூணு நாள் அந்த கோபத்தை வந்து இங்க வச்சிருக்கோம், நாலாவது நாள் அத டாமினேட் பண்ற மாதிரி இன்னொரு நியூஸ் வரும்போது இதை நம்ம கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிடுறோம். பட் நான் அப்படி பண்ணாம எனக்கு அந்த நிர்பயா மேட்டர் வந்து எனக்கு என்னை ரொம்பவே பாதிச்சுது. எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, என்ன இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு போது அப்ப நான் யோசிச்சேன், நாம இப்ப டான்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கோம், ஏன் நம்ம எல்லா பெற்றோர்களும் பெண் குழந்தைகளுக்கு அந்த டான்ஸ் பாட்டு சொல்லித்தர ஆசைப்படுறீங்க இல்லையா? அதோட சேர்த்து தற்காப்பு கலை அவசியம் ஏன் தெரிய மாட்டேங்குது? அட்லீஸ்ட் அது கொஞ்சம் தெரிஞ்சா கூட அந்த குழந்தை வந்து அவங்களை அடிக்கிறாளே இல்லையோ, தப்பிச்சு ஓடி வந்துடலாம் இல்லையா? அப்போ நான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி, ஏன்னா அப்பதான் வந்து இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. சோ நம்ம அதை எழுதி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் அக்னி தேவதைன்ற பேர்ல ஒரு சின்ன கதை எழுதினேன். அதுல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இதேதான் பெண் குழந்தைகளுக்கு எப்படி நீங்க மத்த கலைகள் சொல்லி தரீங்களோ அதே போல் தற்காப்பு கலை சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் அது ஒரு 5-6 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் தான். அதை வந்து நான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணேன் வித் சப்போர்ட் ஆஃப் மை பிரதர். என்னோட கசின் பிரதர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட். ஆக்சுவலி இந்த விஷயம் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த அக்னி தேவதையின் சக்சஸ்க்கு பின்னால நிறைய ஆண் தேவதைகள் உண்டு. அதை நான் வந்து இப்பவே சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் பார்த்தா என்னோட தாத்தா, ஒரு தாத்தா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொரு தாத்தா தியாகி, அவங்க எல்லாம் வந்து நாட்டுக்காக நிறைய பண்றாங்கன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவங்க ரெண்டு பேருமே சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலயே. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பெரிய சப்போர்ட், என்னோட ரெண்டு மகன்கள், அப்புறம் என்னோட பிரதர்ஸ் ராஜேஷ், தர்ஷன், எல்லாருமே இந்த சினி ஃபீல்ட்ல உள்ள ஆளுங்க கொஞ்சம் தெரிஞ்சதுனாலதான் என்னையால ஒரு ஷார்ட்டும் எடுக்க முடியுது இல்லையா? சோ நிறைய ஆண்களின் சப்போர்ட் வந்து எனக்காக இருக்கு, இந்த அக்னி தேவதைக்கு இருக்குது. அப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு ஓகே, நம்ம ஒரு ஏதோ நல்லது செஞ்சுட்டோம் தோணுச்சு. பட் ஸ்டில் மைண்டுக்குள்ள எத்தனை பேர் இந்த ஷார்ட் பிலிம பார்த்துட்டு பிள்ளைங்களை வந்து கத்துக்க வைப்பாங்க, கண்டிப்பா கொஞ்சமா தான் இருக்கும். அடுத்ததான் நான் அப்பவும் தூங்கல, எது உன்னை தூங்க விடாம செய்தோ அதுதான் உன்னோட கனவுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாரு. அது மாதிரி எனக்கு நிறைய நாள் தூக்கமே வராது, என்ன பண்ணா அந்த பெண்களை வந்து தப்பிக்க வைக்கலாம் தோண்டிட்டே இருக்கும் போது தோணுதுன்னா, ஏன் நாமளே கைய பிடிச்சி கூட்டிட்டு போய் சொல்லி கொடுத்துட்டா என்னன்னு தோணுச்சு. சோ நான் வந்து சின்ன வயசுல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என் தாத்தா விஜயபாண்டியன் சொன்ன ஐயா, அவர் திருநெல்வேலி தச்சன் வந்தது, அவருக்கு இப்பதான் சமீபத்துல காலமானாரு. சோ அவர் எனக்கு வந்து நான் 6th படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்காரு, ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரு ஒரு சின்ன சின்னதா டெக்னிக்ஸ் தான், இதை நீ கத்துக்கோல, உனக்கு இது என்னைக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. எனக்கு அப்ப வந்து என் தாத்தா நமக்கு சொல்லித்தாராங்க, ரொம்ப ஆசையா கத்துக்கிட்டேன். பட் இப்பதான் புரியுது, தாத்தா வந்து என்னைக்காவது இவளுக்கு இது யூஸ் ஆகும் சொல்லி கொடுத்தாரு. கண்டிப்பா. பட் நம்ம ஊர்ல நான் ரொம்பவே சேஃபா இருந்ததுனால எனக்கு அதை யாருக்கிட்டையும் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் யாரும் கொடுக்கல, நான் ரொம்ப சேஃப் நம்ம ஊர். சோ அப்போ எனக்கு தோணுச்சு, நமக்கு தாத்தா சொல்லி கொடுத்த அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸே மைண்ட்ல பெரிய தைரியமா இருக்கும். எங்க போனாலும் நான் வந்து நமக்கு தான் தாத்தா சொல்லி கொடுத்த தெரியுமே, நம்ம தப்பிச்சு வந்தலான்னு ஒரு தைரியம். அந்த தைரியமே என்னை இவ்வளவு நாள் கூட்டு வரும்போது நிஜமாவே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தா எவ்வளவு தைரியமா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அப்பதான் நான் வந்து நம்ம அகாடமில வந்து இருக்கிற மாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு டிசைன் பண்ணேன். அதாவது அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 அட்டாக்ஸ் தான் மேக்சிமம். நான் நிறைய இதுக்கு ஸ்டடி பண்ணேன், இதுக்கு முன்னால பெண்களுக்கு நடந்த அந்த ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது மேக்சிமம் நம்பர் ஆஃப் அட்டாக்ஸ் செலக்ட் பண்ணேன். அந்த 10 அட்டாக்ஸ்ல இருந்து பெண்கள் எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி இப்படி வேணும்னு சொல்லிட்டு 2-3 மாஸ்டர்ஸ்ட நான் டிஸ்கஸ் பண்ணி நானே டிசைன் பண்ணத அந்த அக்னி தேவதை தற்காப்பு கலை. நாங்க வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலயோ இல்ல எதுலயோ பாத்திருக்கேன், அந்த அந்த பேட்டி எடுக்கிற பையனையே நீங்க ஒரு குத்து விடுற மாதிரி எல்லாம் பாத்துருக்கேன். இது நல்ல ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறீங்க. இன்டர்வியூ எடுக்க வர்ற அந்த தம்பிங்க எல்லாமே வந்து, மேடம் நீங்க சொல்றீங்க பட் எனக்கு செஞ்சு காட்ட முடியுமான்றாங்க. நான் நோ சொல்லவே மாட்டேன், ஏன்னா நம்ம நீங்க அந்த ஒரு சாரி கட்டிட்டு அடிக்க முடியுமா, அதை கட்டிட்டு அது கம்ஃபர்டபுளா இருக்குமா எல்லாம் கேட்பாங்க.
நீ உனக்கு அட்டாக் வரும்போது என்ன காஸ்டியூம்ல இருக்கிறன்னா நீ மைண்ட்ல வைக்க கூடாது. அதுக்காகவே நான் சாரி வச்சு செஞ்சு காட்டுவேன். அது எப்படி நான் கம்ஃபர்டபுளா இருக்கும் நான் பண்ணு. நீ சாரி கட்டும் போது உனக்கு அட்டாக் வருது, நீ டிஃபெண்ட் பண்ணல, அப்ப நீ எப்படி அதை வச்சுக்கிட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பசங்களுக்கே அதை செஞ்சு காட்டுறேன். பட் அது ரொம்பவே நிறைய ரீச் ஆகி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இங்க வந்து கத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி சேனல்ல வரும்போது இப்ப நம்ம சேனல் பார்த்துட்டு எத்தனை பேர் என்னை கூப்பிட்டாலும் அவங்களுக்கும் நான் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். அண்ட் இதுல ரொம்ப பெருமைப்பட வேண்டிய இன்னொரு விஷயம், முதல் முறையாக நான் அந்த அக்னி தேவதை செல்ஃப் டிஃபென்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணது தூத்துக்குடியில என்னோட ஊர்ல. அது என்னோட அங்க இருக்கிற என்னோட கசின் வந்து என்னை இன்வைட் பண்ணிட்டு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 1500 பேருக்கு 3 ஸ்கூல் கவர் பண்ணேன் நான். சோ ஒரே நாள்ல சொல்லி கொடுத்தோம். அப்புறம் தாளையத்துல கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்தேன். இப்படி எல்லா ஊர்லயுமே வந்து என்னை யாரெல்லாம் கூப்பிடுறாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி தர்றதுக்கு கண்டிப்பாக சொல்லித்தருவேன். இங்க சென்னையில நிறைய எண்ணிக்கையே இல்ல, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் தமிழகம் முழுவதும் 9000 பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். வெளியூருக்கு அனுப்புறாங்க இல்லையா குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன இந்த சேனல்ஸ்ல இன்டர்வியூ பார்த்துட்டு என் போன் நம்பரை வாங்கிட்டு இங்க வந்து கத்துக்கிட்டு 1 month வரை கத்துக்கிட்டு காலேஜ் வெளியூருக்கு அனுப்புறாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா. போகும்போதே படிப்பு மட்டும் இல்லாமல் தற்காப்பையும் கத்துக்கிட்டு அனுப்பணும்னு வராங்க. இப்போ இந்த அட்மிஷன் காலேஜ் அட்மிஷனுக்கு முன்னால அவ்வளோ பெண் குழந்தைகள் வந்து நம்ம அகாடமியில வந்து கத்துக்கிறாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம், அந்த அவேர்னஸ் வந்திருக்கு கண்டிப்பா. சோ நீங்க அகாடமி மட்டும் இல்ல, நீங்க சிபிஎஸ்இ பள்ளியும் நடத்துறீங்க இல்லையா. சோ அது எந்த வகையில வித்தியாசமா பண்றீங்க? ஏன்னா வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் கரிக்குலம் மட்டும் பண்றவங்களோட ஃபோக்கஸ் வேற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு தனியா ஸ்கூலும் வச்சிருக்கீங்க, கரிக்குலம் இதுக்கும் தனியா வச்சிருக்கீங்க. சோ அப்போ வந்து கண்டிப்பா ஒரு மிக்ஸ் ஆஃப் இதுதான் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க, என்ன வித்தியாசம் மற்ற பள்ளிகள்லிருந்து உங்க பள்ளிக்கு என்ன வித்தியாசம்? நீங்களே இப்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஆயிடுறாங்க. ஒரு நல்ல இடத்துல நம்ம குழந்தைய விட்டுருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த திருப்தி நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஏன்னா உள்ள வந்து கொஞ்ச நேரத்திலேயே அசம்பிளிலேயே வந்து டெய்லியே மெடிடேஷன். ஏன்னா இப்ப இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் பேச மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இல்ல அப்படின்னு உடனே சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்க சொல்லிடுறாங்க. அது பாவம் அந்த குழந்தைங்களை அப்படி அவங்க அங்க கூட்டிட்டு போகும்போதே அந்த குழந்தை வந்து டவுன் ஆயிடுது, நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது போலன்ட்டு. ஆக்சுவலி அதுக்கு முன்னால அந்த பொண்ணு ஆரோக்கியமா தான் இருக்கும். இப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு காம்ப்ளெக்ஸ் வந்துருது, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போலன்னு சொல்லிட்டு. இப்ப அத நிறைய இடத்துல பண்றாங்க, நீங்க போயிட்டு ஐக்யூ செக் பண்ணிட்டு வாங்க, அதை செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றது தப்பு. அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அப்படியா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ எனக்கு என்ன தோணுது, அந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் நிறைய பேர் இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய அந்த மாதிரி கேள்விப்படுறோம். அதற்கு காரணம் இந்த இடத்துல சொல்ல விரும்புற மொபைல். பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் வேலையை ஈஸியா ஆக்குறதுக்காக ஊட்டுறதுக்கோ எதுனாலும் ஒரு மொபைல கையில கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா மொபைல் பார்க்கும் போது அங்க ஒரு சைடு தான் பேசும் இல்லையா. இப்ப தாத்தா பாட்டிட்ட பேசும் போது இந்த குழந்தை ஒரு டவுட் கேட்க முடியும். தாத்தா பாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு சின்ன பிரேக் எடுத்து இந்த குழந்தை அது என்னன்னு கேட்க முடியும். ஆனா டிவியில கேட்க முடியாது, மொபைல்ல கேட்க முடியாது. அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தை மைண்ட்ல ஓகே ஒருத்தர் மட்டும் தான் பேசிட்டே இருப்பாங்க, நம்ம லிசன் பண்ணணும்னு செட் ஆயிடும் இல்லையா. சோ அது வந்து பேசவே ட்ரை பண்ண மாட்டேங்குது. அதுதான் அந்த குழந்தைகள், நிறைய குழந்தைகள் பேசாம இப்ப இருக்கிறதுக்கு காரணம் மொபைல் போன் தான். அண்ட் அக்கம் பக்கத்துல எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாத்தையும் பேச விடுவோம். இப்ப விடுற சிச்சுவேஷனும் இல்ல, பயம் சேஃபா வச்சுக்கணும்ன்றதுனால வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுனால அந்த மாதிரி. சோ நம்ம ஸ்கூல்ல அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி காலையில மெடிடேஷன் ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணுவாங்க. நான் சொல்றது ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்க்கும் சேர்த்தேன் பண்றாங்க. அட்மிஷன் போடும்போது ப்ரீகேஜி பேரண்ட் கேட்பாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து அசம்பியை பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த குழந்தையும் கண்ணை மூடிட்டு போய் உட்காந்துருக்கும், பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். நமக்கு அது ஆக்சுவலி மெடிடேஷன், அந்த குழந்தைங்களோட அழகை பார்க்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பண்ணிக்கிட்டு. ஸோ ப்ரீகேஜி குழந்தையே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும், யோகா டெய்லியே. யோகா முடிச்ச உடனே எங்க அசம்பில பாட்டு என்ன தெரியுமா, திருக்குறள். டெய்லியே வந்து குழந்தைங்க 5-5 திருக்குறள் அசம்பில சொல்றோம்.
ப்ரீ கேஜி ஸ்டூடெண்ட்டே ஆன்வல் டேல 25 திருக்குறள் சொல்லுவேங்க ஸ்டூடெண்ட் ஒரு வருஷம் ஆன்வல் டே. ஸோ அப்படி அஞ்சஞ்சா வரும்போது நிறையவே திருக்குறள் கத்துப்பாங்க, அதுக்கான மீனிங் சொல்லி கொடுக்குறோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு கிளாஸ் ரூமுக்கே போறோம். ஸோ அசம்பிளியிலேயே அவங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை சொல்லி கொடுத்துற, திருக்குறளை விட வேற என்ன அதுக்கு அறிவுரை தேவைப்பட போகுது இல்லையா? அசம்பிளிலேயே இதை முடிச்சுட்டு தான் படிப்பு கிளாஸுக்கு போறாங்க. அங்கேயும் வந்து எப்படின்னா எல்லா குழந்தைக்கும் எல்லா பாடமும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் நாங்க. நான் அப்படிதான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு இப்ப நான் எனக்கு ஒரு ஐக்யூ ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐக்யூ ஒரு மாதிரி இருக்கும். சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்னைக்கு நீ இந்த 5 க்வெஸ்சன படிச்சுட்டு வான்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு முடியும், இன்னொரு குழந்தைக்கு முடியாது இல்லையா? சோ நான் அதை செக்ரிகேட் பண்ணி என்ன பண்றேன், இந்த குழந்தைக்கு எது ஈஸியா இருக்கும் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது. முதல்ல படிப்பு வருதோ இல்லையோ குழந்தைக்கு படிக்கணும்ன்ற ஆசை வரும், படிப்பு மேல ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி பண்ணோம்னா அது 1வதுல வெறுப்பு வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே வராது இல்லையா? சோ படிப்புக்கு மேல ஒரு ஆசை வர்ற மாதிரி பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த பொண்ணு கொஞ்சம் டல்லா இருக்குது, அதுக்கு பிடிச்ச மாதிரி க்வெஸ்சன்ஸ் வேற மாதிரி மாத்துவேன், ஆன்சர் ஈஸியா ஆன்சரை மாத்திட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க சொல்லுவேன். எடுத்து ஈவினிங் ஸ்கூல் முடியும் போது கூட நாங்க திரும்ப அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் நாங்க சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கும் ஒரு மாதிரி சொல்லித்தரணும், அந்த சிஸ்டம் வேணும். எல்லா ஸ்கூல்லையும் அது வேணும், எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்க கொடுத்து ஒரே ஆன்சரை படிக்க சொன்னா எல்லாருக்கும்லாம் ஒரே மாதிரி புரியாது. ஸோ நீங்க அந்த மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் கல்வி சிஸ்டம் வந்துச்சுன்னா எல்லா குழந்தையுமே ஜீனியர். அண்ட் எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் பத்தி நீங்க கேட்டீங்க இல்லையா, நம்ம அகாடமி வச்சிருக்கிறதுனால என்னோட ஸ்கூல்ல அந்த 5 நாளும் ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டி. இது எல்லாமே வந்து நாங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே வாங்குறது கிடையாது. ஒரு நாள் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்குவாங்க, ஒரு நாள் டான்ஸ், ட்ராயிங், யோகா, இப்படி நம்ம அகாடமியில இருக்கிற எல்லா கோர்ஸுமே நம்ம திசா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்துக்குவாங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா அவங்க ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் போகும் போதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்க முடியும் இந்த 5 கோர்ஸ்ல எதுல அவா ஷைன் பண்ணுவா அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுக்காக நான் ப்ரீகேஜிலிருந்தே அதை கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே ஆசையா பண்ணும் போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறாங்களாம். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சண்டே கூட போயிட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க, நாங்க வந்து டோரை காமிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். போட்டி உலகத்துல வந்து வெறும் படிப்பு ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாம ஹோலிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் எல்லா விதங்களும் கலைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து கத்து கொடுத்து மட்டும் இல்லாம ஒரு ஃபோக்கஸ்டு அப்ரோச் ஒவ்வொரு பசங்களுக்கும் கொடுக்கறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறோம். ஸோ நீங்க அகாடமிக் வரலாம். இப்போ நம்ம சமீபத்துல கடந்த ஆண்டு நடந்த நெல்லை தினம் விழால வந்து உங்களோட மாணவர்களோட நடனத்தை நாங்க பார்த்தோம், ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன பாராட்டு விருதுகள் பெற வச்சிருக்கீங்க அவங்களை? தேர்ந்த ஒரு நடனமா இருந்தது சின்ன வயசுலயே பசங்க. ஸோ அது என்னென்ன பாராட்டுகள்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க? ஓகே, நம்ம அகாடமியில நான் சொன்ன மாதிரி பரதம், பாட்டு, மார்ஷியல் ஆர்ட்ஸ், டிராயிங், அபாகஸ்னு இல்லாத விஷயமே இல்லை. எல்லா கலைகளும் சொல்லித்தரோம், எல்லாத்துக்குமே அதுல வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸை வச்சிருக்கிறோம். அதுதான் அங்க முக்கியம். அவங்களால மட்டும்தான் ஸ்கூல் அந்த அதுவும் மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களுக்கு தான் அந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும் போதே ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன், குழந்தைகள் வந்து குழந்தைகளாவே இருக்கணும், அவங்கள நீங்க வந்து ப்ரெஷர் போடவே கூடாது, கோவப்படக்கூடாது. உங்க நமக்கு வீட்டுல பிரச்சனைகள்லாம் வந்து நீங்க வந்து காட்டக்கூடாது. அண்ட் மெயினா குழந்தைகளை தொடரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க ஆசையா வரணும் இல்லையா கத்துக்க, நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா 1 மாசம் கிளாஸ்க்கு வந்துட்டு அப்புறம் வரமாட்டாங்க இல்லையா? சோ குழந்தைகளுக்கு அந்த அது மேல ஒரு ஆசை வர்ற மாதிரி பண்ணணும். அதனால யாரும் குழந்தைகளை திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, தொடக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பெரிய ரூல்ஸ் வச்சிருக்கேன், அதாவது ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண் குழந்தைகள் வந்து ஸ்லீவ்லெஸ், மினி ஸ்கர்ட், ஷார்ட்ஸ் எதுவுமே போட்டுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் அப்படி 2 தடவை வார்ன் பண்ண, 3வது தடவை பண்ணாங்கன்னா ஃபீஸ கையில கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சுக்கிறேன். ஏன்னா கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வருது, அதை நம்மளாம் தான் சேர்ந்து அதை வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதை வந்து மாத்தணும். சோ அது மாதிரி பையன் பொண்ணும் பேசக்கூடாதுன்னா, நான் படிக்கும் போது நம்ம படிக்கும் போதெல்லாம் உண்டு இல்லையா, அப்போ அது வந்து காமெடியா பேசுவாங்க எல்லாரும். ஆனா அது அவ்வளோ முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அதனால என்னோட கேம்பஸ்குள்ள வந்துச்சுன்னா
இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பேன், அது ஓகேன்னா வாங்க அப்படின்னு தான் நான் வரும்போதே கேட்கறது. ஏன்னா நம்ம இது ஒரு பேஷனோட பண்றோம், ட்ரெடிஷன் கல்ச்சரோட மாறாம பண்றோம்ன்றதுனால இந்த மாதிரி. அண்ட் நம்ம சிலமும் சொல்லி கொடுக்குற மாஸ்டருக்குமே சின்னதா ஒரு கம்பு கொடுத்துருப்பேன். மாஸ்டர் கூட பொண்ணை வந்து கையை இப்படி பிடிச்சி பண்ணுமான்லாம் சொல்லக்கூடாது, அந்த கம்பை வச்சுதான் கையை அப்படி பண்ணணும். இது எக்ஸாம்பிள் என்னோட அகாடமி எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் யாரையும் தொடக்கூடாது. அண்ட் உள்ளுக்குள்ள அனாவசிய பேச்சு இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸுமே எல்லாருமே அந்த ட்ரெஸ் கோட தான் உள்ள வரணும், கோடோட தான் உள்ள வரணும். இப்படி கொண்டு போறதுனால குழந்தைகளுக்கு வந்து இப்போதுல இருந்தே மனசுல ஓ நம்மனா இப்படிதான் போல, நம்ம கல்ச்சர் இதுதான் போல அப்படின்றது மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அண்ட் உள்ள வந்த உடனே அது 5 வயசு குழந்தையானாலும் சரி வணக்கம் சொல்லணும், கையெடுத்து கும்பிடணும். குட் மார்னிங் குட் ஈவினிங் கிடையாது. ஸ்கூல்லயும் அப்படிதான், உள்ள கேம்பஸ்க்குள்ள வரும்போது டீச்சர்ஸ் வரிசையா நிப்பாங்க, அந்த குழந்தைகிட்ட நாங்க வணக்கம் அப்படி பேரை சொல்லி சொல்லுவோம், அவங்களும் வணக்கம் விஜி மேம், வணக்கம் காஞ்சனா மேம் அப்படி போவாங்க. அண்ட் வணக்கம் ஆசிரியர் இப்ப மாத்திக்கிட்டு வரோம், அதுவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும், சின்ன செட் ஆஃப் குழந்தைகளை வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நல்லபடியா கொண்டு வந்துட்டு இருக்கோம், ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் பிரைஸ் அவார்ட்ஸ் பத்தி கேட்டீங்க, இது வரைக்கும் 7 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்கியிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம்க்கு 2 தடவை டான்ஸ் பண்ணிருக்கோம், சிஎம்க்கு 2 தடவை டான்ஸ் பண்ணிருக்கோம். சோ குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப ஆசையை நம்ம அகாடமிக்கு அனுப்புவாங்க, எக்ஸ்போஷர்ஸ் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் சிலம்பம் கராத்தே நேஷனல் லெவல்ல பிரைஸ் சாம்பியன்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்கோம். வரதம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓக்கல் எல்லாம் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க பசங்க. இப்போ மே மந்த் கூட நிறைய பிரைஸ் வாங்கினோம். சோ அது வரவே இல்லை, எக்கச்சக்க பிரைஸ் குழந்தைங்க வாங்கியிருக்காங்க. நிறைய ஷோஸ் கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க, டிவி ஷோஸ் பண்ணிருக்கோம். சோ எங்க குழந்தைங்க வந்து உள்ள வந்துட்டா சேஃபாவும் சேம் டைம் ஹாப்பியாவும் இருக்கிற மாதிரி நான் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே அருமை மேடம். நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்க நாடுகள், மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகள் வந்து இந்தியாவோட கலாச்சாரத்தை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து இன்னமும் வந்து அவங்களோட பழைய காலத்து கல்ச்சரை, யூரோப்பியன் கல்ச்சரை வந்து நம்ம பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அந்த கட்டத்துல வந்து நீங்க வந்து நம்மளோட கலாச்சாரம் பண்பாட்டை வந்து மிக அருமையா மாணவர்கள்கிட்ட விதைச்சிட்டு இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கடைசியா அதாவது நீங்க கம்மியான மாணவர்களை வச்சுட்டு ரொம்ப அருமையான ஃபோக்கஸ்டு கல்வி மற்றும் கலைகளை கற்றுக் கொடுத்து வரீங்க. உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்னென்னவா இருக்கு? ஒரு ஒரு தொழில் முனைவோரா, அது குறிப்பா ஒரு ஒரு பெண் பெண்ணா இருந்துட்டு உங்களோட அதாவது நம்ம ஊரை சார்ந்த பெண்கள் அவங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்னென்ன அதை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இப்போ இந்த அக்னி தேவதை திட்டம் வந்து நான் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ சமீபத்துல வந்து நான் அதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ சேர்த்திருக்கேன். நிறைய பேருக்கு இதுல இப்ப ஈடுபாடு வந்துட்டு நம்ம பெண்களை சேஃபா வச்சுக்கிறதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் என் கூட ஒரு குரூப்ல இருக்காங்க, அக்னி தேவதைன்ற குரூப்ல. இதை வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸா நான் ஆரம்பிக்கப்பேன். சோ இப்போ எங்கேயோ இப்போ நான் ஒரு ஒரு ஊர்லயும் போய் செவன் டிஃபன் சொல்லி கொடுத்துட்டு வரும்போது என்னோட போன் நம்பரை தைரியமா சொல்லிட்டு வருவேன். ஏன்னா அங்க நான் அந்த அடிக்க சொல்லி தரும் போது கொஸ்டின்ஸ் வரும், மேம் இந்த மாதிரி நாங்க அடிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஏதோ பிளீடிங்கோ ஏதோ வந்துட்டா எங்க மேல போலீஸ் கேஸ் ஆகுமா, இது நல்ல ஒரு கேள்வி அது. ஆக்சுவலி அதுக்காகவே நாங்க அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாமே நீ பயப்படாத, நீ உன்னை காப்பாத்திக்கணும்னா நீ தாராளமா அடிக்கலாம், அதுக்கு வந்து நம்ம லால இடமே இருக்குது. இன்கேஸ் உனக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நீ என்ன கூப்பிடுன்னு சொல்லி தைரியமா என் நம்பரை கொடுத்துட்டு வருவேன். அப்படி நான் நம்பரை கொடுத்துட்டு வரும்போது அங்க உள்ள பொண்ணுங்க சில சரி போன் பண்ணி, மேம் நீங்க சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன், எங்க வீட்லயே இப்படி ஒரு மாதிரி நடந்துச்சு, நான் அதை பண்ணிட்டு தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்பவே நாம அலைஞ்சதோ செலவு பண்ணதோ எதுவுமே பெருசா தெரியாது இல்லையா. இது வந்து ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க, இப்ப லேடிஸும் என்கிட்ட வந்து கத்துக்கிறாங்க. நான் அப்பப்போ இல்ல ஃபார் மதர்ஸ் அப்படின்னு போட்டு விடுவேன் பாருங்க, அவ்வளவு பேர் வந்து கத்துக்குவாங்க. சோ அவங்களுக்கும் தேவைப்படுது. என் வீட்லயே ஹராஸ்மெண்ட் நிறைய நடக்குது. நம்ம கவுன்சிலிங்கும் கொடுக்குறீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி நிலைமைக்கு போகும்போது வந்து என்கிட்ட கேட்பாங்க, நான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சொல்லி ஆறுதல் கொடுத்து அடுத்த லெவலுக்கு நீங்க எப்படி போகணும், நீங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்ட்டு அவங்களுக்கு கொடுத்தா ஏதாவது ஆரம்பிச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி பெண்களுக்கு பண்றேன். இது வந்து நம்ம ஊருக்கும் வரணும், எல்லா ஊருக்கும் பண்ணி போனா போதும் நம்ம. ஸோ அங்க உள்ள பெண்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் பக்கத்துலயோ ஸ்கூல் பக்கத்துலயோ வீட்லயோ பிரச்சனை வரும்போது யார்கிட்ட சொல்றது, மெயின் பிரச்சனையா யார்கிட்ட போய் சொல்றதுதான் குழந்தைங்களுக்கு இல்லையா. அம்மா கிட்ட போய் சொல்லலாமா, அம்மா நம்மள படிப்பை நிறுத்திடுவாங்களா, அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும்.
சோ எங்ககிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேரு ஊர் எதுவுமே வெளியில சொல்ல மாட்டோம் அண்ட் வி ஹாவ் அ கான்ஃபிடென்ஷியல் டீம். நாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நான் எல்லா ஊர்லயும் ஸ்டார்ட் பண்ண போறேன். செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்ச பெண்கள் எல்லாரையும் இப்ப நான் கூப்பிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் நான் ரெடி பண்ணிருக்கேன், விரைவில் அறிவிப்பேன். செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கிட்டு நாங்க ஒண்ணுமே பண்ணல, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கோம்ன்றாங்கல்ல, அவங்களுக்காகவே ஒன்னு டிசைன் பண்ணி ஒரு பெரிய வேலை வாய்ப்பு முடிஞ்ச உடனே நான் எல்லாருக்கிட்டையும் அதை நான் சொல்லுவேன். உங்களோட எய்ம் கேட்டீங்கல்ல, எல்லா ஸ்கூல்ஸ்லயும் எப்படி பிஜி பீரியட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்குன்னு வந்து இப்ப இருக்குன்னு சொல்றாங்க, சிலம்பம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது என்னன்னா லாங் டேர்ம், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கத்துக்கும் போது அது பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. நான் ரெடி பண்ண மாதிரி இந்த ஒரு 10 டெக்னிக்ஸோ 15-16 கூட வச்சுக்கலாம், அதை மட்டுமே டே ஒரு வாரத்துல ஒரு நாள் சொல்லி கொடுங்கன்ற தப்பிச்சு வெளியில வர்றது. எல்லா ஸ்கூல்லயுமே அது வரணும். அப்படி வரும்போது பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. இன்னும் எல்லா ஊர்லயும் இந்த அக்னி தேவதை போய் சேர்க்கணுன்றது என்னோட ஆசை. பெண்கள் வந்து ரொம்ப சேஃபாவும் சந்தோஷமாவும் இருக்கணும், அப்பதான் நாடு சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களோட நேரத்துக்கு. ரொம்ப அருமையான தகவல்கள், குறிப்பா வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் உங்களோட சாதனைகள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த அழகிய அமர்வில் எங்களோடு வந்து கலந்து கொண்டு உரையாடியதற்கு மிக்க நன்றியை சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கத்தின் சார்பிலும் நெல்லை டாக்ஸ் குழுவினர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் மேடம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே எல்லார்கிட்டையும் கடைசியா கேட்கிற ஒரு விஷயம்தான், பெண் குழந்தை பெற்றோரை உங்கள் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுங்க, ஆண் குழந்தை பெற்றோரை உங்கள் குழந்தைகளுக்கு பெண்களை போற்றவும் மதிக்கவும் கற்றுத்தாருங்கள். ஜெய்ஹிந்த். நன்றி மேடம், வணக்கம்.